சர்வதேச அளவில் கோவிட்ற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தை உள்ளது இதில் ஐந்து லட்சத்து பத்தாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் எனினும் இந்த தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தை அதிகபட்சமாக அமெரிக்காவில் இருபத்தி எட்டாயிரத்து பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி மணி நேரத்தில் அமெரிக்காவில் இரண்டாயிரத்து பேர் உயிரிழந்தனர் அதை தொடர்ந்து இத்தாலியில் இருபத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது ஸ்பெயினில் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு உயிரிழப்பு பதினெட்டாயிரத்து எண்ணூற்று பனிரெண்டாக உயர்ந்துள்ளது பிரான்ஸ் நாட்டில் பதினேழாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இங்கிலாந்தில் தொன்னூற்று எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பனிரெண்டாயிரத்து எண்ணூறு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றனா் பாகிஸ்தானிலும் கோவிட் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து முன்னுரை தாண்டியுள்ளது இதுவரை நூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையே ஜெர்மனியில் நோய் தொற்று குறைந்து வருவதையடுத்து ஊரடங்கு விதிகளை படிப்படியாக தளர்த்தும் நடவடிக்கைகளில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டு வருகிறது அடுத்த வாரம் சிறிய அளவிலான வர்த்தக நிறுவனங்களையும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகளை திறக்கவும் ஜெர்மனி அரசு முடிவு செய்துள்ளது அந்நாட்டில் மூவாயிரத்து எண்ணூறு பேர் உயிரிழந்து ஒரு லட்சத்துள்ளனர் இலங்கையில் கோவிட் தொற்றால் இருநூற்று முப்பத்தி ஐந்து பேர் இதுவரை பாதிக்கப்பட்டு பேர் குணமடைந்துள்ளனர் பேர் உயிரிழந்துள்ளனர் மாலத்தீவு தலைநகர் மாலேயில் முதல் கோவிட் நோயாளி கண்டறியப்பட்ட நிலையில் மக்கள் வீடுகளே இருக்குமாறு அதிபர் இப்ராஹிம் முகமது சாலிக் கேட்டுக் கொண்டுள்ளார் செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்